மிகப்பெரிய கொடுமை கஷ்டம். பொம்பளையா பிறந்தாவே எப்படியும் 13-14 வயசுல வயசு கொண்டு, அதுல இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைகள் பிராய்லர் குழியத்தில் கூட 10 வயசுலயே வயசு கொண்டு வயசு கொடுத்துன்னா தெரியாத உனக்கு ஒரு நாளைக்கு வா, நான் சொல்லி காட்டேன். வரும்போது ஒரு 4 ரூபாய்க்கு பாக்கிட்டு வா, சொல்லி காட்டேன். கலக்கி உடனே வரவேற்பு நெத்தியில குங்குமத்தை கலக்கி நெத்தியில போட்டு வச்சு அப்புறம் சொல்லி காட்டுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், போட்டா எடுத்து கூட தர்றேன். உன் காலத்திலேயே தொங்க போட்டு கூடிய ஊரு ஊரு நாடகம் போக முடியாது மாடிக்கு ஆட முதல் இப்படி சாகுற இந்த இதுக்கு காரணம் பெண்ணா பிறந்தாவே எப்படியும் 13-14 வயசுல வந்துடும். வயசுக்கு வந்தோம்னா நல்லவங்க வரையும் பொண்ணு வாக்க வராங்க. தண்ணி அடிக்க மாட்டேன், பீடிச்சிருக்கேன், குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்ல. எடையப்பட்டியில வந்து என்னை கேட்டு பாருங்க, என்னைய தவிர எவ்வளவு யோக்கியம் இல்ல. அப்புறம் பொய்யா புளியத்தலை, புளியத்தலைட்டு அம்மாவை அப்பாவும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல வழக்கமே. ஜெய்சிங் இருந்தா பக்கத்துல விசிறி வச்சு வீசிக்கிட்டே நீ ராஜபுரம் குரட்டு புரட்டு குரட்டு புரட்டு குரட்டு விட்டு தூங்குவேன். நான் வந்து வேடிக்கை வந்துட்டே வரேன். சும்மா வாயில ஏதாவது வந்ததுக்கெல்லாம் அடிச்சு விடுவேன் இருக்காது. ஊர் நம்பும், நான் உனிய மயிரில கூட நம்ப மாட்டேன். நல்லவங்க மாதிரியே பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. நல்ல புரிச்சு அமைஞ்சா நல்ல வழக்கமே. சிலவங்க குடிகாரங்க அமைச்சாங்கன்னா தண்ணி போட்டு குத்துறாங்க. நீ தண்ணியை போட்டுன்னா எப்படி உனக்கு காலை இழுத்துக்கிற போது சும்மா தண்ணி அடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சா குடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம், அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. எவன இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாமாம்மா. ஆனா ஒருத்தர் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கணேஷ் பையில போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கஞ்சா பட்டணம் கூட தமிழ்நாட்டுல வாங்கிக்கலாம் போல, கணேஷ் பையில வாங்க முடியும். ஓவரா இருக்கு, பெட்டி கடையில பிதுக்கி பிதுக்கி தெரியாம தெரியாம அப்படின்னு பிதுக்கி பிதுக்கி கொடுக்குறாங்க. கணேஷ் பையில போடுற ஆளுங்களை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அந்த பாக்கெட்ட ஓட்டைய பெருசா ஜில்லு பக்கம் ஒட்டி அங்க மாதிரி போட்டு தொலை வேண்டியதானே. சிலவங்க இருக்காங்க கஞ்ச பயிருங்க, சின்ன ஓட்டையா விற்பாங்க, ஓட்டையா பிடிக்கிறது குளுக்கு வாங்கி வரும், குளுக்கு வாங்கி வரும், குளுக்கு வாங்கி. அந்த கருவ கொலை ஏன்னா எப்படி உருந்து விடும், அது மாதிரி இப்படி படர்ந்து உருந்து விடும். இதை புறம் முதல்ல ஒண்ணு குட்டுவேன், அப்படி ஒண்ணு குட்டி உள்ளங்கையில வச்சுட்டு நசுக்குவேன் பாரு. நசுக்கி அதை ஒரு கரவு சிரமான ஒரு உருண்டை அந்த படுத்திக்கிறேன்.
லெவல் படுத்திக்கிட்டு இப்படி எடுப்பேன். எடுத்து ஒன்றும் மே உதட புலந்து உள்ளதல்லுவேன், இல்லைனா கீ உதட புலந்துக்கிட்டு உள்ளதல்லுவேன். உள்ள தள்ளி போட்டு வாயும் கொப்பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு மயிலும் கொப்பிடிக்கிறாங்க. ராத்திரி கொண்டாட்டி பக்கத்தில் படுத்து வாயில முத்தம் கொடுக்க வராங்க. போன மொத்தமாக நான் இருந்தேன். எப்படிலாம் அந்த பொம்பளையை சகிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அந்த ஆடு வந்தது. நான் பொம்பளையும் நீங்க கூட வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுத்தா அம்மா இந்த நாடகத்துக்காண்டி நான் பொம்பளை வச்சு போடப்பட்ட பாடு அந்த ஆண்டை வந்தே தெரியும். ஐயோ, அப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு இருந்தேன். ஊரே தண்ணி மழவேல ஊரா காசு மார்க்கல கோட்டரை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு தெரியல. நான் பப்பன் வயசை போட்டு வந்தவொடனே ரெண்டு பேரும் இந்த மூலையில இருந்து கிருகிருந்து பார்த்தேன். அப்பவே எனக்கு அடிவேர் கிடைக்கிடுச்சு. நீங்க ஒரு மாதிரியை பாக்குறாங்களே, இன்னைக்கு கொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சேன் பாரு. அதே மாதிரி நடந்துச்சு மாமா. பப்பன் டாச்சு குடிச்சிட்டு உள்ள போய் நான் பொம்பளை வயசை போடுறதுக்காண்டி போயிருந்தேன். இன்னைக்கு அது செல்லுங்க போய் அன்னைக்கு போன உள்ள கீத்து போட்டாரு. போய் பொம்பளை வயசை போறதுக்காண்டி இந்த பாவடி எடுத்து கட்டி இந்த சாக்கிட்ட மாட்டி இந்த மொட்டு புசுற மாட்டி முன்பே பாத்துக்க. இந்த குரு குருன்னு வார்த்தை வைக்க ரெண்டு பேரும் கொட்டாய்க்கு முன்னாடி வந்துருப்பாங்க. எனக்கு தெரியும். வந்த போதே நீங்க வாசப்படிய வழியா வந்து அதே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேற்று எந்த ஊர் போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு தொலைஞ்சு போயிருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வந்தவங்க என்னைய ஒளிஞ்சு பாக்குறாங்களாம். கிடுங்க அப்படி ஓட்டையை போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க இதுக்கு நேரம் வந்திருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்க தலையெழுத்து ஏன் நேரமோ தெரியல. நான் இந்த பொசிஷன்ல இருந்திருக்கேன். இங்க பார்த்தவங்க இந்த பொசிஷன்ல பார்த்துருக்காங்க. இந்த குண்டிக்கிற ஒட்டு மசு இந்த மசுரை இந்த ஜாக்கெட் போட்டுக்கிற முதுகு அகலமா இருக்கா. இதையும் பார்த்தவொடனே அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்க இவளை விட்டுல கூடாது தூக்கி விடா முடியும். அவங்க ரெண்டு பேர் மட்டும் அல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் நண்பங்களாம். அவங்க முரட்டு போத அவங்களையும் கூட்டிக்கிட்டு மொத்தம் 4 பேரா என்னமோ இந்த தொழுமாட்டுக்கு பின்னாடி நிற்பாங்க. வர அது மாதிரி வந்து சனி பிடிச்சவங்க நின்றுப்பாங்க. விட எனக்கு இந்த விவரமும் தெரியல. நான் இந்த ஜாக்கெட் இந்த பாவாடை இந்த ஒட்டு முசுல வச்சோடனே எனக்கு ஒரு மாதிரியா மூச்சு விட்டுற மாதிரி கிருக்குன்னு வந்த உடனே சரி காத்தாட போய் கொட்டைக்கு பின்னாடி இருப்பான் பொண்ணு பிடி வாசப்படுறதுன்னு தூக்கி காலை வச்சு ரெண்டு பேரும் காலை பிடிச்சா ரெண்டு பேரும் கையை பிடிச்சு தூக்கிட்டு சத்தம் போடலாம் பாயில துணியை வச்சு தாங்கியா துணியை வச்சு கொண்டுகிட்டு போறாங்க. பாரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பழனிக்கு மாலை போட்டு போகும்போது காவடி தூக்கிட்டு போம்பாரு. அது மாதிரி தூக்கிட்டு போறாங்க. கொண்டு போய் பார்த்துக்க பெரிய ஒரு மாமர தூர். அந்த மாமர தூர்ல என்னை 4 பேரும் மல்லாக்க அப்படி படுக்க போட்டு பார்த்தாக்கே வாரு. 4 பேரும் தெரிச்சு ஓடி இருக்கா பாரு. ஹுசேன் போல்டு கூட அப்படி ஓடி போய் ஜமைக்கா நாட்டுக்கு தங்க வாங்கி கொடுத்துருக்க மாட்டான்டா. அவ்வளவு வேகமா போடுறாங்க. அதனால 1 நிமிஷத்துல 9:50 செகண்ட்ல கடந்திருக்காங்க. இவங்க பாத்துக்க 1 நிமிஷத்துல பாத்துக்க 8 நிமிஷத்துல கடந்திருக்காங்க. அப்படிலாம் போயிருக்காங்க. அப்படி போனவங்க ஒரு விஷயம் சின்ன நீங்க போட்ட போதைக்கு ஆம்பளை தெரியாம பொம்பளை தெரியாம ஊமக்கிட்ட குத்தி தெரிஞ்சாங்க. அந்த 4 பேர்ல எனக்கு ரொம்ப ஒருத்தனை லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு. காவலுக்கு போறோம் நாமக்கும் அவரே இடத்துக்கு தலைமையா வந்திருக்காங்களாம். என் தோழி அவளை வந்திருக்கான். அவளை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை அவள்கிட்ட முதல்ல சொல்லி நம்பிராசப்பா என்கிட்ட சொல்லிவிட்டாரு. அதுக்கடுத்து தலைவி அம்மா வள்ளி அம்மா கூப்பிட்டு இந்த காவலை வெற்றிகரமா முடிக்கணும்னு நாங்க திட்டத்தோட வந்திருக்கோம். முதல்ல தோழியை கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிடுவோம். அடியே ராதா ராதா அடியே ராதா சிறப்பா பேசுறது இல்லையா? ஹலோ ஹலோ எங்கடா குண்டியத்தி
எங்க வர? பொண்ணுக்கு இங்கே உட்காந்துடுற. பொண்ணுக்கு அங்க இருக்கேன்னு மணி வேற மாதிரி என்னோட வேலையை விட்டு நிக்க சொல்லிடுவேன். யோசை கட 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 விட கவிதைகள் படிக்கிறது குழு குழு என்று காற்றும் சின்ன பெண் என்ன வந்த யோசை கலகல கலகல கவிதைகள் தூங்கிட்டு போயா? ஒவ்வொருத்தரும்
பாவடதாணி போட்டிருக்கல போடல தெரியுமா
Thank you.
நாமெல்லாம் விளையாட்டு எங்களுக்கு போதும், கொஞ்ச நேரம் வேணையமா காவல் பாக்கணும். ஆறு பாடு காசு இருக்கும் அடியே லானி.
தங்கராணி நீ இந்த பக்கம் போ. சரி மா. இவ இந்த பக்கம் போட்டு. இல்ல மா, இவள கூட்டிட்டு போய் காட்டு. அவளே கூட்டிட்டு போய் உன்ன வந்து வர மாட்டேன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன நம்ம ரெண்டு பேரும் போகமா? அவன நம்பி நான் எப்ப வர மாட்டேன். நீங்க இப்ப என்ன நம்பி வரீங்க? உன்ன நம்பி எப்ப வரலாம்? அதனால ஆளோ